உக்ரைனில் சிக்கியுள்ள மகனை நினைத்து அவரது தாய் உயிரை விட்ட சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூரை அடுத்து புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவரது மகன் சக்திவேல் உக்ரைன் முசைல் பகுதியில் உள்ள கல்லூரியில் மருத்துவம் இறுதி ஆண்டு பயின்று வருகிறார். இவரது பெற்றோர் சங்கர் மற்றும் சசிகலா தங்கள் கிராமத்தில் விவசாயம் வேலை செய்து வருகிறார்கள். கடந்த சில தினங்களாக உக்ரைனில் போர் நடைபெற்று வருவதை இவர்கள் டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டார்கள். இதனால் உக்ரைனில் உள்ள தனது மகன் சாப்பிடுகிறாரா, தூங்குகிறாரா, பாதுகாப்பா இருக்கிறாரா, நல்லபடியாக திரும்பி வருவாரா உள்ளிட்ட எண்ணங்களை மனதில் போட்டு புழங்கிக் கொண்டிருந்துள்ளார் சசிகலா. மகன் எத்தனையோ முறை வீடியோ கால் போட்டு தாய்க்கு ஆறுதல் கூறி வந்துள்ளார். இந்த மாணவர்கள் பதுங்கு குழிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளது குறித்தும் ஆங்கங்கே குண்டு சப்தம் கேட்பதும் குறித்தும் அறிந்த சசிகலா தனது மகனை நினைத்து துயரில் ஆழ்ந்த போது நேற்று மாலை எதிர்பாராத விதமாக மயங்க விழுந்தார். அவரை மீட்டு உறவினர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்நிலையில் தாயின் இறுதிச் சடங்குகளை இளைய மகன் செய்ய வேண்டிய நிலையில் மூத்த மகன் சக்திவேல் நாடு திரும்ப முடியாமல் வீடியோ காலில் தாயின் உடலை பார்த்து கதறி அழுத சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் விரைவில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சக்திவேல் மற்றும் அவருடன் இருக்கும் மாணவர்களை உடனடியாக அழைத்து வர உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சக்திவேலைப் போல ஏராளமான தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளின் நிலையை அறிந்து பெரும் துயரத்தில் வாழ்ந்து வருகிறார்கள்.